அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்று நாம் தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை வகைப்பாடை பற்றி கற்க உள்ளோம். தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை வகைப்பாடை இருக்கும்போது தனிமங்கள் மொத்தம் நான்காக வகைப்படுத்தப்படுகிறது. அவை எஸ் தொகுதி தனிமங்கள், பி தொகுதி தனிமங்கள், டி தொகுதி தனிமங்கள் மற்றும் எஃப் தொகுதி தனிமங்கள் என வகைப்படுத்தப்படுகிறது. இதில் தனிமங்கள் கிடைமட்டமாக இருப்பி அவை தொடர்கள் அல்லது வரிசைகள் என அழைக்கப்படுகிறது. மொத்தம் ஏழு தொடர்கள் உள்ளன. அல்லது தனிமங்கள் செங்குத்தாக இடம்பெற்றிருப்பின் அவை தொகுதிகள் அல்லது குழுக்கள் என அழைக்கப்படுகிறது. ஆவர்த்தனத்தானது தனிமங்கள் நான்காக வகைப்படுத்தக்கூடிய எஸ் தொகுதி தனிமங்கள், டி தொகுதி தனிமங்கள், டி மற்றும் எஃப் தொகுதி தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது. இது எஸ் தொகுதியும் பி தொகுதியும் இணைந்து முதன்மைத்துவ தனிமங்கள் அல்லது பிரதிநிதித்துவ தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த எஸ் தொகுதிக்கும் பி தொகுதிக்கும் இடைப்பட்டதாக டி தொகுதி தனிமங்கள் இருப்பதால் இவை இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது. எஃப் தொகுதி இந்த தனிம ஆவர்த்தன அட்டவணை விவரிக்க இயலாத காரணத்தினால் இது எஃப் தொகுதி தனிமங்கள் தனியாக ஆவர்த்தன அட்டவணை வைக்கப்பட்டுள்ளது. இவை உள் இடைநிலை தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது. எஃப் தொகுதி தனிமங்கள் இரண்டு வரிசைகளை பெற்றுள்ளன, லாந்தனைடு வரிசை மற்றும் ஆக்டினைடு வரிசை. லாந்தனைடு வரிசை 4F ஆர்பிட்டாலில் நிரப்பப்படுகிறது, ஆக்டினைடு வரிசை 5F ஆர்பிட்டாலில் நிரப்பப்படுகிறது. லாந்தனம் முதல் லுட்டீசியம் என இருப்பதால் லாந்தனம் முதலாவது தனிமமாக கருதப்படுவதால் இவை லாந்தனாய்டு வரிசையில் ஆக்டினியம் டு லவரன்சியம் என்று கூறும்போது ஆக்டினைடு ஆக்டினியம் முதலாவது தனிமமாக இருப்பதால் இவை ஆக்டினாய்டு வரிசையில் அழைக்கப்படுகிறது. இவை 5F ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படுகிறது. எஸ் தொகுதியும் பி தொகுதியும் முதன்மைத்துவ தனிமங்கள் அல்லது பிரதிநிதித்துவ தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது. எஸ் தொகுதி முதல் இரண்டு தொகுதிகளை பெற்றுள்ளது. பி தொகுதி தொகுதி 13 18 வரை உள்ளது பி தொகுதி தனிமங்களாகும். இதில் 18வது தொகுதியில் உள்ளது அனைத்தும் மந்த வாயுக்கள் என அழைக்கப்படுகிறது. ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் இவையெல்லாம் மந்த வாயுக்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த டி தொகுதி தனிமங்கள் என்று பார்க்கும்போது தொகுதி 3-12 வரை உள்ளது டி தொகுதி தனிமங்கள் ஆகும். எஃப் தொகுதி இரண்டு வரிசைகளை பெற்றுள்ளது, லாந்தனாய்டு வரிசை மற்றும் ஆக்டினாய்டு வரிசை. அடுத்து தனிமங்கள் கிடைமட்டமாக இடம்பெற்றிருக்கு தொடர்கள் அல்லது வரிசைகள் என அழைக்கப்படுகிறது. ஏழு தொடர்கள் அழைக்கப்படுகிறது. தனிமங்கள் செங்குத்தாக இடம்பெற்றிருக்க அவை குழுக்கள் என அழைக்கப்படுகிறது. இது இன்று நாம் தனிமங்கள் ஆவர்த்தன அட்டவணை வகைப்பாடு பற்றி சுருக்கமாக கற்றறிந்தோம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் வேறொரு பாடக்கருத்தினை தெளிவாக கற்றறிவோம் என கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.